வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மேமோட குட்டி ஸ்டோரிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? வாங்க போகலாம். மேம் இன்றைக்கி உங்களுக்கு எப்போதும் போல் ரெண்டு குட்டி ஸ்டோரி எடுத்து வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டோரி போகலாமா? ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்தில் நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே குரு இருந்தார். அவர் எல்லாருக்கும் எப்போதும் போல் நார்மலாக கிளாஸ் நடத்திட்டே இருந்தார். பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே நம்ம பார்த்துருப்போம், ஃபைவ் ஃபிங்கர்ஸ் எப்படி இருக்குது அப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. எல்லோரும் சேமாகவே இருக்க மாட்டாங்க. அதில் ஒருத்த மட்டும் என்ன பண்ணுவான், யார் என்ன தப்பு பண்ணாலும் தப்பெல்லாம் கண்டுபிடிச்சி அது பெருசாக சொல்லிக்கிட்டே இருந்தான். அது பெரிய ஹேபிட் இல்லையா? அதை குரு என்ன பண்ணார், கூப்பிட்டு நீ இந்த மாதிரிக்கெலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஒருத்தவங்க செய்கிற நல்லதை மட்டும் தான் வெளியில் சொல்லணும், கெடுதலாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். அவன் அப்போதைக்கு சாரி கேட்டுட்டு போயிட்டான். பட் அவனால் அந்த ஹேபிட்டை மாற்றிக்கவே முடியல, அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் இந்த குரு என்ன பண்ணார், யோசிச்சுட்டு இவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு பை நிறையா பஞ்சை கொடுத்தார். பஞ்சு உங்களுக்கு தெரியும் இல்லையா, காட்டன். அதை கொடுத்து சிட்டிக்கு போயிட்டு சிட்டி நடுவில் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது, அந்த கிரவுண்டில் போய் இந்த பஞ்சை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு ஃபுன்னு ஊதிட்டு வா. காற்றுல என்ன பண்ணணும், பையிலேருந்து கொஞ்சமாக பஞ்சு எடுக்கணும், பிக்கணும் அப்படின்னு ஊதணும். இப்படியே பண்ணு, எல்லா பஞ்சையும் ஊதிட்டு திரும்பி வா அப்படின்னு சொன்னார். அவனை ரொம்ப ஜாலியாக எடுத்துகிட்டு போனான். கிரவுண்டுக்கு போயிட்டான், ஜாலியாக பஞ்செல்லாம் எடுத்தான், பிச்சான், ஊதுனான், இப்படி ஜாலியாக போணுச்சுது. முடிச்சுட்டு வந்து குருவை பார்த்து சொன்னார், குருவே நீங்கள் சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சுப்பா நீ இந்த வேலையை செஞ்சு? 1 ஹவர் ஆச்சு குருவே. ரொம்ப சந்தோஷம்ப்பா. திரும்ப அந்த பையோட போய் நீ பிச்சு வீசின பற்றியா ஊதின பற்றியா பஞ்சு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னார். பயங்கர ஷாக்கு, எப்படி கலெக்ட் பண்ண முடியும், பஞ்செல்லாம் இப்படி பிச்சே ஃபுடு ஊதிட்டோம் கரெக்டாக, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணால் எப்படி முடியும், சாத்தியமா? முடியாது. இல்லை குருவே, என்னால் முடியாது, அந்த பிச்சு ஊதி வீச மட்டும்தான் முடியும், கலெக்ட் பண்ண முடியாது அப்படின்னா. ஏன் அப்படின்னாக்கா எல்லாம் காற்றுல எங்கெங்கேயோ போயிருக்கும் அப்படின்னா. அப்போ அது மாதிரி தான் நம்ம அடுத்தவங்களை பற்றி சொல்கிற ஒரு விஷயம், அதுக்கு தான் நம்ம ரூமர்ஸ்ன்னு சொல்லுவோம். சின்னதாக ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபூனு காற்றுல ஊதிட்டு போகிறோம், அது அடுத்தவங்க காதுக்கு போய் இன்னொருத்தவங்களோட வாய்க்கு போய் அது வேறு மாதிரி ரூபம் எடுத்து வெளியில் வரும். அப்போ அந்த யார் உண்மையிலேயே பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு போய் சேரும்போது அந்த சின்னோண்டு விஷயம் அவ்வளோ பெரிய பூதாகரமான விஷயமாக போகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, மன கஷ்டத்துக்கு ஆளாவாங்க. இதைத்தான் நீ இவ்வளோ நாளாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே அவனுக்கு அப்போ தான் தெரிஞ்சுது, நம்ம இத்தினோண்டு செய்கிற விஷயம் இவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்குமா அப்படின்னு சொல்லி. இதைத்தான் நம்ம ரூமர்ஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்கோம், சரியா? சொல்லிகிட்டு இருக்கோம்ல, நிறைய பேர் வாழ்க்கையில் முக்கால்வாசி நேரம் இதைத்தான் செஞ்சிகிட்ருக்காங்க. பட் நம்ம இனிமேல் இந்த மாதிரி காரியத்தை செய்யவே கூடாது, சொல்லவும் கூடாது. ஒருத்தங்க செய்கிற நல்ல விஷயத்தை வெளியில் சொல்லணும், கெட்ட விஷயத்தை எப்போவுமே வெளியில் சொல்லக்கூடாது. பிடிச்சிருக்கா? செகண்ட் ஸ்டோரிக்கு போகலாமா? வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தன் இறந்து போயிட்டான், நம்மளால் ஒருத்தன் இறந்து போயிட்டான், அவன் என்ன பண்ணுறான், நேரம் நரகத்துக்கு போகிறான். சொர்க்கத்துக்கு போகல, நரகத்துக்கு போகிறான். இப்போ இது எல்லாமே கற்பனை கதை தான், சரியா? நரகத்தில் 3 ரூம் வச்சுருக்காங்க. பட் அங்கே போனோன்னு அவனுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த 3 ரூமில் உனக்கு எந்த ரூம் வேணுமோ அதை நீ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் அப்படின்னு ஜாலியாக எங்கே நரகத்தில் போய் நம்மளால் ஜாலியாக குதிச்சுட்டே போய் ஃபஸ்ட் ரூமை எட்டி பார்க்குறான். எட்டி பார்க்கும்போது அங்கே உள்ளவங்க எல்லாரும் தலையில் தொங்கிட்டு இருக்காங்க. தொங்கும் போது ஒவ்வொருத்தவங்களோட முகத்துலேயும் அந்த வலி தெரியுது. ஐயோ, இது இப்படி தான் நம்மளை தொங்க விட்டாலும் நமக்கு வலிக்கும், வேணாப்பா இந்த ரூம் வேணாப்பா, நான் அடுத்த ரூம் போகிறேன் அப்படின்றான். அடுத்த ரூம் போனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஐஸ் டியூப் இருக்கும் இல்லையா பனிக்கட்டி, அந்த கட்டி என்ன பண்ணுறாங்க, பனிக்கட்டி தூக்கி தலையில் வச்சிட்ருக்காங்க. அது மெல்ட் ஆகி முகமெல்லாம் ஊற்றி எப்படி ஜிவ்வுன்னு ஆகி குளிருது, அந்த வழியை அவங்க முகத்தில் பார்க்குறான். உடனே இந்த ரூம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு 3வது ரூமுக்கு போகிறான். எல்லோரும் செம ஜாலியாக காஃபி கப்பை கையில் வச்சுட்டு அப்படி நிற்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. நம்மளும் பார்க்குறோம், பார்த்தோன்னே இது தான்டா எனக்கு தேவையான ரூமு, இந்த ரூமில் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அவனுக்கு அந்த ரூம் ஓகே, ஏன்னா அவன் தான் சாய்ஸ் செலக்ட் பண்ணுறான், சாய்ஸில் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னோடனே அந்த ரூமில் விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த ரூமில் நான் இருக்கேன் அப்படின்னு பதிவு பண்ணுறான். பதிவு பண்ணோடனே ஓகே நீ இந்த ரூமில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆணை பிறப்பிக்கப்படுது. எல்லோரும் காஃபி குடிக்கிறாங்க. காஃபி குடித்து முடித்தோடனே எல்லோரும் முடிக்கிறாங்க. இவன் கடைசியாக தானே வந்தான், அவனு போய் ஒரு கப்பு காஃபி எடுத்து உரிச்சிப்பு தான், அதுக்கிட்ட ஒரு வாய்ஸ் கேட்குது, உங்கள் காஃபி டைம் முடிஞ்சு போச்சு, எல்லோரும் வந்து இந்த தீச்சட்டியை எடுத்து தலையில் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் சொல்கிறாங்க. என்னவா, தீச்சட்டியை கையால் எடுத்து தலையில் வச்சுக்கணும். மற்ற 2 ரூமில் என்ன பார்த்தான், இவன் செலக்ட் பண்ண 3வது ரூமில் என்ன பனிஷ்மெண்ட் இவனுக்கு கிடச்சிது, தீச்சட்டியை எடுத்து தலையில் வச்சுக்கணும். இப்போ எப்படி ஆகும், நல்ல நெருப்பு எரியும், சரியா? நம்ம எப்போவுமே நம்ம ஆளுங்க எதையுமே யோசிக்கிறதே கிடையாது. பூமியில் மட்டும் இல்லை, மேலே போய் அந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம எந்த காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியும் நிறைய நேரம் யோசிக்கணும்,
சரியா? நிறைய யோசிங்க, சிந்திங்க. இது எல்லாமே உங்களோட சிந்தனைக்காக தான் சொல்லியிருக்கேன். குட்டீஸ், மேமோட ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ, டேக் கேர்.